29 ஆண்டுகளுக்கு பின்னர் காணாமல் போன சாமி சிலைகள் மீட்பு டிஜிபி சைலேந்திர பாபு பேட்டி. நாகப்பட்டினம் மாவட்டம் சன்னாசி பனங்குடி தாளரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான சாமி சிலைகளான ஆடிபூர அம்மன் மற்றும் விநாயகர் சிலைகள் திருட்டு வழக்கில் 29 ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து தமிழக காவல்துறை இயக்குனர் முனைவர் சைலேந்திர பாபு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். மாவட்டம் திட்டாச்சேரி சன்னாசி பனகுடி தாளரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆடிபூரணம்மன் விநாயகர் சிலைகள் 1992 திருட்டு போனது, காணாமல் போனது, வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் வழக்கு கைவிடப்பட்டது. அதுக்கு பிறகு 2017 மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தேடி பார்க்கும்போது வழக்கு கேஸ் டைரியே காணாமல் போச்சு. அந்த சூழ்நிலையில் இப்போது இது முதல்ல வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டது ஜூலை 2 1992. அப்போ வந்து இந்த 2 சிலைகளுமே காண இல்லை, கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இப்போ 11 சென்ற மாதம் வழக்கு பதிவு பண்ணி நமது ஐடல் விங் அதிகாரிகள், குறிப்பாக அவர் ஏடிஎஸ்பி ராஜராஜன் தலைமையில் தீவிர விசாரணை நடத்தி இந்த சிலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப தொன்மை வாய்ந்தது. சுமார் 1500 2000 வரைக்கும் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சிலைகள் காணாமல் போன ஊர் மக்கள் இன்னும் அந்த சிலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சென்னாசி பனகுடி மக்கள் அவங்களுக்கு இது மீண்டும் இந்த சிலை போய் சேரும், சிலைகள் போய் சேரும். முதல்ல காணாமல் போனது அம்மன் சிலை மட்டும்தான். அதுக்கு பிறகு இந்த 2 சிலையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு போயிருக்குது. இது நல்ல முறையில் விசாரித்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அடிஷ்னல் எஸ்பி, அதே மாதிரி இப்போ வந்து சிலை தடுப்பு பிரிவில் அடிஷ்னல் டிஜிபி ஜெயந்த் முரளி, ஐஜி தினகரன், எஸ்பி பொன்னி, இவங்க ரொம்ப சிறப்பாக வந்து பணி செஞ்சிட்ருக்குறாங்க. குறிப்பாக சிலைகளுடைய டீட்டெயில்ஸ், எல்லா சிலைகளுடைய அவங்க வந்து சிலைகளுடைய முழு விவரங்களை அவங்க இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. காணாமல் போன சிலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய முனைப்பு அவங்க காட்டினதுனால இது கிடச்சிருக்கு. இது எப்படி அவங்க அவ்வளோ சிறப்பாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நான் தனியாக நோட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிறப்பாக பணியாற்றி பிடித்த அவர் அடிஷ்னல் எஸ்பி ராஜராஜன், அவங்க டீம் எல்லாருக்கும் நமது பாராட்டுகள். இல்லை, இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இது அது உங்களுக்கு வேறமாக கொடுப்போம். ஆனால் வந்து இது ஒரிஜினல், இது நம்ம அங்கே காணாமல் போன அதே அம்மன் சிலை தான், ஆடிப்பூர்ண அம்மன் சிலை, அது கூட உள்ள விநாயகர் சிலை. இது வந்து பஞ்சலோகத்தில் ஆனது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருகிறது. இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து விலை மதிப்பு கிடையாது, நீங்கள் இதுக்கு விலையே சொல்ல முடியாது. எவ்வளோ விலானு சொல்லலாம், ஆனால் சர்வதேச சந்தையில் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்கலாம், அதை பற்றி நம்ம பேச வர வேண்டியதில்லை. ஸோ இதுபோல் தொடர்ந்து நமது சிலை தடுப்பு பிரிவு சமீபத்தில் சில சிலைகளை நிறைய பிடிச்சிருக்கிறாங்க. மீண்டும் கண்டுபிடிக்க முடியாத சிலைகளையும் கூடிய சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இல்லை, அது சொல் அது வந்து அதெல்லாம் அவங்க விசாரிச்சு நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.